ஹலோ பிரைஸ் தி லார்ட். இன்றைய காலை நேரத்தில் வலிமையின் வார்த்தையின் மூலமாய் ஆவியானவர் உங்களோடு பேசி இந்த நாளை வெற்றி நாளாக மாற்றப் போகிறார். ஞானவான்கள் சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அறிவுள்ளவர்கள், புத்தி உள்ளவர்கள், அவர்கள் ஞானவான்கள். ஆனால் ஞானவான்களை குறித்து வேதமும் அற்புதமான சில வார்த்தைகளை சொல்லுகிறது. தானியேல் 12:3, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். யாரால் பிரகாசிக்க முடியும்? யாரால் எழும்பி பிரகாசிக்க முடியும்? யாரால் மேன்மை அடைய முடியும்? யாரால் உயர்த்தப்பட முடியும்? வேதம் சொல்கிறது ஞானவான்களால். பிரியமானவர்களே, அந்த ஞானம் எங்கிருந்து வருகிறது? நீதிமொழிகள் 1:7, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அந்த ஞானத்தின் the beginning of the wisdom. நன்றாய் கவனிங்கள். அந்த ஞானத்தை ஆண்டவருக்கு பயந்து நடக்கும் பொழுது ஞானம் நிச்சயம் கிடைக்கும், நாம் பிரகாசிக்க முடியும். அந்த ஞானம் எங்கிருந்து வருகிறது? கர்த்தருக்கு பயப்படும் பொழுது. லூக்கா 18 ஒரு நியாயாதிபதி குறித்து பைபிள் சொல்லுது, அவன் தேவனை மதியாமல் கர்த்தரையும் மதியாமல் உலக மனிதர்களையும் மதியாமல் யாரையும் மதிக்கவே மாட்டான். கடவுளையும் மதிக்கல, மனுஷனையும் மதிக்கல. அப்படிதான் அவனை குறித்து சாட்சி கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய என்னுடைய நிலைமை எப்படி இருக்கு? கடவுளுக்கு பயப்படுறோமா? நீதிக்கு பயப்படுறோமா? உண்மையா பயந்து கொஞ்சமாவது மனசாட்சிக்கு பயந்து வாழ்க்கையை நடத்துறோமா? ஊழியம் செய்யறோமா? வியாபாரத்தை செய்யறோமா? படிக்கிறோமா? உண்மையா இருக்கிறோமா? பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கேமரா சிசிடிவி நம்மளை பார்த்துட்டே இருக்கு. அவருக்கு பயப்பட 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 பயந்து நடக்கும் பொழுதுதான் அந்த ஞானம் கிடைக்கும். அந்த ஞானத்தின் மூலமாய் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று வேதம் சொல்கிறது. என் அன்பு சகோதரனை சகோதரியே, இனிமேல் அடுத்தவர்களை ஏமாற்றி நம்மையும் ஏமாற்றின நாட்கள் போதும், நாம் கடவுளுக்கு பயப்படுவோம். எனக்கு என் உடம்புல பயத்தை கொடுங்கப்பா, உமக்கு பயந்து நடக்கிற பிள்ளையா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. அதான் யோபை குறித்து தேவனே சாட்சி கொடுக்கிறார். அவன் தேவனுக்கு பயந்து நடக்கிறவன், அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன். இப்படிலாம் ஒரு சர்டிஃபிகேட், ஒரு சாட்சி. நம்மளை பார்த்து கூட்டம் மக்கள் சொல்லணும், ஏய் அந்த ஆள் கடவுளுக்கு பயப்படுறவன், அவன் இயேசுநாதருக்கு பயப்படுறவன் சொல்லி ஒரு கூட்டம் நம்மளை சொல்லணும். சில பேர் தப்பாக சொல்லுவான், ஆனால் மெஜாரிட்டியாக ஒரு கூட்டம் சொல்லணும், கர்த்தருக்கு பயப்படுற கூட்டம். இவங்களாம் கடவுளுக்கு பயந்து நடக்கிறவங்க. இன்னைக்கு கடவுளுக்கு பயந்து அந்த ஞானத்தை பரலோகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்கிறவன் ஞானம் உள்ளவன். ஹாலேலூயா. அந்த ஞானவான் என்கின்ற பட்டை எப்படி கிடைக்குதுன்னு கேட்டா, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்கிறவன். நீங்க வசிக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல, படிக்கிற இடத்துல, வியாபாரம் பண்ற இடத்துல, போற இடத்துல, ஊழியர் இடத்துல இயேசுவை குறித்து சொல்லி அவர்களை இயேசுவண்டை சேர்க்கப்பட்டு அவர்களை நரகத்திலிருந்து விலக்கி பரலோகத்துக்கு நேராய் வழி நடத்துகிற ஆத்துமாதாயம் ஊழியம் செய்ய வேண்டும். இந்த கடைசி காலத்துல நிறைய ஆத்துமாதாயம் ஊழியம் எல்லாம் முடிந்து போயிட்டு, யார் இன்னைக்கு ஒழுங்கா சோல்ஸ் வின்னிங் ஆத்துமாதாயம் ஊழியத்தை செய்யறதில்ல? பேச்சுக்கே நேரம் அதிகமாயிட்டு, உலகத்தை சுத்தி பார்க்கறதுக்கு நேரம் அதிகமாயிட்டு, எல்லா உலகத்தையே ஃபோக்கஸ் பண்ணி கொண்டிருக்கிறான். இயேசுவை அறிவிப்பதற்கு இன்னைக்கு ஆள் இல்ல. நீயும் நானும் இயேசுவை சொல்கிறவர்களாய், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்களாய், ஞானவான் என்கின்ற பட்டத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாய் இன்றைக்கு மாறப்போகிறோம். ஆத்துமாக்களை ஆதாயம் சேர்த்து ஞானவான்கள் என்கின்ற பட்டத்தோடு வாழப்போகிறோம். கர்த்தருக்கு பயந்து அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறோம், அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். நிச்சயம் உன்னையும் என்னையும் எழும்பி பிரகாசிக்க பண்ணுவார். நட்சத்திரத்தை போல ஆவியானவர் நம்மை பிரகாசிக்க பண்ணுவார். God bless you all.